தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்ற எந்த கோரிக்கையும் பரிசீலனையில் இல்லை என்றும் தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கும் திட்டம் எதுவும் ஒன்றிய அரசிடம் இல்லை என்றும் தற்போது அமைச்சரவையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் பரிசீலனையில் இல்லை என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எம்பிக்கள் பாரிவேந்தர் ராமலிங்கம் கேள்விக்கு மக்களவையில் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் பதிலளித்துள்ளார். அமைச்சரவையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கும் திட்டம் எதுவும் ஒன்றிய அரசிடம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்ற எந்த கோரிக்கையும் பரிசீலனையில் இல்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. எம்பிக்கள் பாரிவேந்தர் ராமலிங்கம் கேள்விக்கு மக்களவையில் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கும் எந்த திட்டமும் ஒன்றிய அரசிடம் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். பாரிவேந்தர் ராமலிங்கம் கேள்விகளுக்கு மக்களவையில் உள்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கும் திட்டம் எதுவும் ஒன்றிய அரசிடம் இல்லை என்று அவர் தற்பொழுது கூறியுள்ளார். அமைச்சரவையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்ற எந்த கோரிக்கையும் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எம்பிக்கள் பாரிவேந்தர் ராமலிங்கம் அவர்களின் கேள்விகளுக்கு மக்களவையில் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தற்பொழுது பதிலளித்துள்ளார். எம்பிக்கள் பாரிவேந்தர் மற்றும் ராமலிங்கம் அவர்களின் கேள்விகளுக்கு மக்களவையில் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தற்பொழுது பதிலளித்துள்ளார். அதில் தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கும் திட்டம் எதுவும் ஒன்றிய அரசிடம் இல்லை என்று கூறியுள்ளார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று ஒன்றிய அரசு இல்லை என்று கூறியுள்ளார். எம்பிக்கள் பாரிவேந்தர் ராமலிங்கம் அவர்களின் கேள்விகளுக்கு நித்யானந்த ராய் தற்பொழுது பதிலளித்துள்ளார். பெரம்பலூர் எம்பி பாரிவேந்தர் மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் கேள்விகளுக்கு மக்களவையில் உள்துறை இணையமைச்சர் தற்பொழுது இதுபோன்று பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்ற எந்த கோரிக்கையும் தற்பொழுது பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் அந்த பதிலில் தெரிவித்துள்ளார். எம்பி பாரிவேந்தர் மற்றும் எம்பி ராமலிங்கம் கேள்விகளுக்கு உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் எழுத்துப்பூர்வமாக எழுப்பிய கேள்விகளுக்கு ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்ற எந்த கோரிக்கையும் தற்பொழுது பரிசீலனையில் இல்லை என்றும் அதில் கூறியுள்ளார். பெரம்பலூர் எம்பி பாரிவேந்தர் மற்றும் மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் கேள்விகளுக்கு உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தற்பொழுது பதிலளித்துள்ளார். அதில் தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கும் திட்டம் எதுவும் ஒன்றிய அரசிடம் இல்லை என்றும் கூறியுள்ளார். பெரம்பலூர் எம்பி பாரிவேந்தர் மற்றும் மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் கேள்விகளுக்கு உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தற்பொழுது பதிலளித்துள்ளார். இதுகுறித்த மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், முழு விவரம் என்ன ராமகிருஷ்ணன்? அதாவது தற்போதைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பிரிக்கும் எண்ணம் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சகம்
தகவல் தெரிவித்திருக்கிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதாவது டி ஆர் பாரிவேந்தன், ஐஜேகே கட்சியினுடைய தலைவராகவும் பெரம்பலூர் மக்களவை தொகுதியினுடைய எம்பியாக இருக்கின்ற பாரிவேந்தர் மக்களவையில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். தற்போதைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பிரிப்பதற்கான சூழல் இருந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது உண்மையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று கோரிதான் அவர் ஒரு கேள்வியை எழுத்து மூலமாக நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்தார். அதற்கு மத்திய உள்துறை இணையமைச்சராக இருக்கின்ற நித்யானந்த் ராய், அப்படி தமிழ்நாட்டை பிரிப்பதற்கோ அல்லது தமிழ்நாட்டை பிரித்து வேற ஒரு நாட்டை அறிவிப்பதற்கோ எந்த ஒரு எண்ணமும் மத்திய அரசிடம் இல்லை என்று தெளிவாகவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் கொங்கு மண்டலம் என்ற ஒரு கொங்கு மண்டலம் என்று தனியாக பிரிக்கப் போவதாக தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில்தான் தற்போது பாரிவேந்தனுடைய கேள்விக்கு மத்திய அரசு இது போன்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. மத்திய அரசு தெளிவாக இன்றைய தினம் இந்த பதிலை தெளிவித்திருப்பதன் மூலம் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதன் மூலம் இந்த கேள்விக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்றே நாம் கூற முடியும். தகவலுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.